World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். ரஞ்சித் குமார் ராணிப்பேட்டையிலிருந்து வந்திருக்காங்க. அது நம்ம நெடுநாள் வந்து நம்மளுக்கு பாரம்பரிய ஜோதிடர் ப்ளஸ்ஸு வாஸ்து ப்ளஸ் எண்கணிதம் நம்ம தாந்திரிகம் மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இப்போ இவர் இன்றைக்கி வந்து என்ன சொல்ல போகிறாருன்னா, நம்மளுக்கு சடன்லியாக எந்த விஷயம் நம்ம வந்து ரெமடிங்கிறது 6 மாதம் 3 மாதம் கழித்து நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாளைக்குள்ளே எப்படி ஒரு கிளைண்ட்டை நம்ம வந்து ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரஞ்சித் குமார் வந்து நீ சொல்கிறார். அதாவது நம்மளோட ராஜநிலை எண்களை பயன்படுத்தி ஒரு 15 நாளில் எந்த விஷயத்துக்காக கிளைண்ட் வந்திருக்காங்களோ அந்த விஷயத்தை நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும், அது எப்படி ஒரு வழிமுறைகள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சொல்லுவார். சரிங்களா, நீங்கள் பேசுங்க ரஞ்சித். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, உடனடியாக செல்ஃபோன் நம்பரை இயக்கி ஒரு வாடிக்கையாளர்களை எப்படி ஜெயிக்க வைக்கப்படுது அப்படி தான் என்னோடய தலைப்பு. ஸோ இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி ஆகணும். இன்றைய காலகட்டத்தில் வேகமாக போகக்கூடிய இந்த வாழ்க்கை பொருளாதார நிலையில் கோவில் பரிகாரம் பண்ணுறதுக்குண்டான நேர காலம்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. திதிசு உண்ணியோ முடக்கு பரிகாரம் போயிட்டு வந்த பிறகு கூட எனக்கு வந்து நன்மை நடக்கவே இல்லை, நான் கோவில் பரிகாரம் பண்ணிட்டு வந்து கூட எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்கு உடனடியாக தீர்வு எப்படி கொடுக்கலாம், தாந்திரிகம் மாந்திரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து தகடு போட்டு தான் மை போட்டு தான் மந்திரம் உருவேற்றி தான் பண்ணணுன்றது ஒரு முறை, அது அந்த காலத்து சித்தர்கள் முறை. நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது, அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது, எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடையாது, புறாக்கள் மூலியமாக தான் ஓலை அனுப்புவாங்க. ஒருத்தர் ஒரு தகவல் பரிமாறணும் அப்படின்னா கூட அதுக்குன்னு ஒரு கோட்வேடை வச்சுருப்பாங்க, சூட்சமமாக ஒரு சில ஓலைகளை எழுப்பி எழுதி தான் அனுப்புவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. டெக்னாலஜி வளர வளர ஒவ்வொருத்தர் கையிலையும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க கையில் வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஸோ யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் சொல்லி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய காலமாக மாறிடுச்சு. அப்போ இன்றைய காலகட்ட டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நாம் எப்படி நம்மளுடைய பிரச்சனைக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணுங்கிறதா நம்ம இந்த ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடத்தின் மூலியமாக எண்களை கொண்டு தீர்வு காண முடியுது. ஸோ ஒரு யந்திரத்தை எழுதணுன்னா கூட ஒரு அந்த எந்திரம்னாக்கா அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்த புருஷர்கள் எல்லாமே அந்த எந்திரத்தில் வந்து ஒரு கோட்வேர்ட் மாதிரி ஒன்று எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு கிரேக்க எழுத்துக்களாக இருக்கலாம், சமஸ்கிருத எழுத்துக்களாக இருக்கலாம். ஸோ அந்த எழுத்துக்களுக்குமே எண் உண்டு. இதை தான் ஆய்வு பண்ணி பார்த்ததில் எந்த எழுத்துக்கு என்ன எண் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்து தான் அந்த எண்ணை வந்து மறைமுகமாக வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து எழுத்து உருவாக கண்டுபிடிச்சி வச்சாங்க. எல்லாமே எண்களாக தான் வேலை செய்யுது. இப்போ ஒரு பேர் சொல்கிறோம், அந்த பேருக்குள்ளே நம்பர் இருக்குது. இப்போ நம்ம என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை ரஞ்சித்குமார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ராணிப்பேட்டை ரஞ்சித்குமார் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங் வந்து 6A அப்படின்னு வரும். ஸோ 6A என்ன நம்பரு, ரஞ்சித்குமார்னா 6A, 6A என்ன நம்பரு, 6னா 2, ஏன்னா 1, ஸோ 21 வரும். ஆனால் NR அப்படிங்கிறது முதல்ல இன்ஷியல் பேசும். ஸோ எண்ணுக்குன்னா 5, 6க்குன்னா 2, 52 பேசுவோம். இந்த மாதிரி பெயருக்கு முதல்ல நம்பர் உண்டு. அப்போ அந்த நம்பரை வச்சு ஜெயிக்க வைக்க முடியுமான்னா நிச்சயமாக ஜெயிக்க வைக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, செல்ஃபோன் நம்பரில் தான் நம்ம வந்து உடனடியாக தீர்வு பண்ணக்கூடிய மெசேஜே செல்ஃபோன் நம்பரில் தான் ஹைலைட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் நம்பரு, ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி பாஸ்வேர்டிலலாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணி வந்து பார்த்துட்டு ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் செல்ஃபோன் நம்பரே நம்ம வந்து சஜஷன் பண்ணுறோம். இந்த ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி மொபைல் அன்லாக் பின்னு இதெல்லாம் வந்து செக் பண்ணாமல் டைரெக்டாக செல்ஃபோன் நம்பரை நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, செல்ஃபோன் நம்பர் பணம் கட்டி வாங்கிட்டு அந்த நம்பரை மாற்ற முடியாது அப்புறம். ஆனால் ஜிபே நம்பர் மாற்றுறதோ மொபைல் அன்லாக் பின் மாற்றுறது மூலியமாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு தேவையில்லை, அந்த நம்பர் சரியாக எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு வேறு நம்பர் மாற்றி யூஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத சூட்சமமான சில விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் ஐயா கிட்டேயும் அது சொன்ன சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்லி இதில் இப்படி நடக்குதுங்க ஐயா அப்படின்னு, சரியாக பண்ணுறீங்க நல்லபடியாக பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வாழ்த்து சொன்னாருங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. எங்கள் ராஜநிலை இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்கும். அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் அந்த ஜாதகத்துக்கும் என்ன தொடர்பு, அந்த அவங்களுடைய ஜாதகத்துக்கும் அந்த செல்ஃபோன் நம்பருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத அங்கே பார்க்கணும். மொதல் ஒரு ஜாதகர் வராரு, அவர்கிட்ட நம்ம ஜாதகம் வாங்குறதுக்கு முன்னாடி செல்ஃபோன் நம்பர் வாங்கி பலன் சொல்கிறோம். அந்த செல்ஃபோன் நம்பரில் வந்து உங்களுக்கு தொழில் இப்படி இருக்கீங்களா, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், சில பேருக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும், சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இருக்கும், சில பேருக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கும், சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது குடும்பத்தை சரியாக ரன் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு செல்ஃபோன் தான் 5 விதமான ஆஸ்பெக்ட் விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லலாம். ஸோ ஜாதகருடைய அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய ஸ்பௌஸ் மிஸ் அவங்களுடைய மனைவி, அவங்களுக்குடைய உடல் ஆரோக்கியம், அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது, 3வது பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாருன்றத பார்க்குறது, 4வது அவருக்கு அசட்ஸ் என்ன இருக்கான்னு பார்க்குறது, 5வது அவங்களுடைய சில்ட்ரன்ஸ். ஸோ இந்த மாதிரி 5 விதமாக நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி ஒரே ஒரு செல்ஃபோன் நம்பர் மட்டும் 10 நம்பர் தான், அந்த 10 நம்பரில் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த 10 நம்பரில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னங்க நீங்கள் ஜாதகமே வாங்கலை நம்பரை வச்சு இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து வியப்பாக தான் இருக்கும். ஸோ வியப்பாக தான் இருக்கும், என்னடா இது வியப்பாக அப்படி இருக்குன்னா, ஏன் அப்படின்னா நம்ம சொன்ன இந்த விஷயம் அவங்களுடைய ஜாதகத்தில் அதே மாதிரி அந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, அவங்க யூஸ் பண்ணுற நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பரில் அவங்களுடைய செல்ஃபோன் நம்பரில் அவங்க ஜாதகத்துக்கும் அந்த நம்பருக்கும் சம்பந்தம் இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிரகங்கள் மொத்தம் 9, அந்த 9 கிரகங்களுக்கும் 9 எண்கள் உண்டு. ஸோ சூரியன்னா 1 நம்பர், சந்திரன்னா 2 நம்பர், புதன்னா குருன்னா 3 நம்பர், ராகுன்னா 4 நம்பர், புதன்னா 5 நம்பர், ஸோ சுக்கரன்னா 6 நம்பர், கேத்துனா 7 நம்பர், சனி பகவான்னா 8வது நம்பர், செவ்வாய்னா 9வது நம்பர். ஆனால் நியூமராலஜிக்கலில் போய் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, இப்போ வந்து தினசரி கேலண்டர் வச்சுருப்பீங்க, எல்லார் வீட்லேயும் தினசரி கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டரை பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் போட்டு அதில் வந்து ஒவ்வொரு இந்த ABCDEFGHன்னு சொல்லிட்டு இத்தனை நான் இங்கிலீஷ் வேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸில் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிற நம்பரே இருக்காது. நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள், ABCDEFGH அப்படின்ற இந்த ஆல்பாபெட்ஸ், ABCD ஆல்பாபெட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல ABCD. ஸோ அந்த ABCD ஆல்பாபெட்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு 6னா, ஏன்னா 1, Bனா 2, Cனா 3, இந்த மாதிரி அதனுடைய நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே 9வது நம்பரே இருக்காது, ஓகேங்களா. ஸோ 9 நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் செவ்வாயுடைய நம்பர். நம்மளுடைய லக்னம் ஜாதக கட்டத்தில் லக்னத்துக்கு 3வது பாவம் தான் வந்து பார்த்திங்கன்னா தைரியத்தையும் வீரியத்தையும் முயற்சியையும் இளைய சகோதரத்துவத்தையும் சொல்லக்கூடிய பாவம் அந்த 3வது பாவம். ஸோ காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் பாவமே பார்த்திங்க அப்படின்னா மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு அதிபதியே அந்த செவ்வாய் தான். செவ்வாயுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 9ங்க. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது பாவம்னு எடுத்திங்கன்னா விருச்சிகம், மறைவுஸ்தானம். ஸோ மறைமுகமான விஷயம், திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு விருச்சிக வீட்டுக்கு அதிபதியும் அந்த செவ்வாய் தான். ஆனால் நம்பரில் பார்த்தீங்கன்னா அல்பாபெட்ஸில் நம்பர் 9வது நம்பர் பார்த்தீங்கன்னா யார் வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், எந்த நம்பர் எந்த எழுத்து என்ன பேர் வேணால் எடுங்க, 9ல் ஏதாவது ஒரு வேர்டு இருக்குங்களா, இந்த நம்பர் இந்த வேர்டுக்கு வந்து நம்பர் 9 வருங்க அப்படிங்கிறது யாரால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமானா, யாராலையுமே முடியாது. 9வது நம்பர் தனித்து எங்கேயுமே காணப்படாது, ஏன்னா அது இருக்கக்கூடிய விஷயமே பார்த்திங்கன்னா மறைமுகம். ஒரு மனிதனுடைய தைரியம் வீரியம் விடாமுயற்சி வெற்றி அப்படிங்கிறது அந்த செவ்வாய் தான் தீர்மானிக்கும். நம்ம உடம்பில் வந்து இரத்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குருதின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய காரகத்துவம். ஸோ நம்ம உடம்புல வந்து ரத்தம் வந்து கண்ணுக்கு தெரியவே தெரியாது, மறைமுகமாக தான் இருக்கும், சின்னதாக காயம் பட்டால் தான் அந்த 9வது நம்பருடைய அந்த ரத்தம் அப்படிங்கிறது வெளியே வரும். ஸோ ரத்தம் இல்லாமல் இந்த உடம்பை ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து நமக்கு முக்கியம், உடம்பில் வந்து எனர்ஜியாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பிளட் குரூப்ன்றது ரொம்ப முக்கியம். அப்போ நியூமராலஜி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 9வது நம்பர் ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் பங்கு வகிக்குது.
ஸோ அந்த ஒன்பதாம் நம்பர் தான் மெயின் கான்செப்டுங்க. ஸோ சூட்சமமான விஷயத்தின் மூலியமாக ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக ஒரு சில தசாபுக்திகள் ஃபேவராக நடக்கும் இல்லை அன்ஃபேவராக நடக்கும். ஸோ தசாபுக்தி சரியில்லை ஒரு மாதிரி வந்து அவங்களுக்கு 6-8-12 இல்லை திதி சூன்யத்துலேயோ இல்லை அவயோகத்துலேயோ இல்லை முடக்கத்துலேயோ இருந்து திசை நடத்துகிறாரு இல்லை புத்தி நடத்துகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த தசாநாதன் புத்திநாதன் எந்த நட்சத்திர சாரத்தில் போய் நின்று தசாபுக்தி நடத்தார் அப்படிங்கிறதையும் கவனித்து பார்க்கணும். ஸோ இது மட்டுமே பார்த்து தசாநாதனும் புத்திநாதனையும் அவங்க சரியில்லைன்னா அதுக்கு உண்டான எண்களை நம்ம ரெஃபர் பண்ணி பரிந்துரைக்கிறோம். அதுக்கு உண்டான ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ணி தான் தீர்மானமாக இந்த எண்களை வந்து நீங்கள் செல்ஃபோன் நம்பரில் வைங்க, வாகன எண்களில் வைங்க, ஏடிஎம் நம்பரில் வைங்க. ஸோ தினசரி இந்த எண்களை எழுதி வாங்க. ஸோ செல்ஃபோன் நம்பரை மாற்றம் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றம் நடக்கும், நடக்காமல் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத முன்கூட்டியே நாங்கள் சொல்லிடுவோம். என்ன நடக்கும் என்ன நடக்காது, நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய நம்பருக்கு என்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது, என்ன நல்லது நடக்குது, என்ன கெட்டது, நல்லது நடந்தாலும் சொல்லிடுவோம், கெட்டது நடந்தாலும் சொல்லிடுவோம். நீங்கள் நல்ல நம்பர் வச்சுருக்கீங்கன்னா உங்களை யாரும் நம்பர் மாற்ற சொல்லவே மாட்டோம். சார் இந்த நம்பர் நல்லாவே இருக்குது, உங்கள் ஜாதகத்துக்கு செட் ஆகுது, தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அடிஷனலாக நீங்கள் ஒரு நம்பர் வாங்கினா மட்டும் கேளுங்கள், பண்ணித்தரோம். மற்றபடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வாகன எண்கள், ஏடிஎம் பின் நம்பரு, ஜிபே, ஃபோன்பே, இதுக்கெல்லாம் வேணுமா நம்பரு, அதை தனியாக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லிடுவோம். ஸோ நம்பரே சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் யூஸ் பண்ணுற நம்பரே சரியில்லை, எல்லாமே மனைவி ஸ்தானம் வந்து சரியில்லை, ஸோ தொழில் ஸ்தானம் சரியில்லை, குழந்தை பாக்கியம் சரியில்லை, ப்ராப்ளம் சொத்து அசட்லலாம் பிரச்சனை இருக்குது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க இந்த கலியுகத்தில். கலியுகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது, பிரச்சனையோடு தான் வாழ்க்கை வாழ்கிறாங்க. கடன் இல்லாத மனுஷனே கிடையாது, கடன் இல்லாமல் யாருனா இருந்தாங்கன்னா உடம்புல 1008 நோய் இருக்கும். ஏன்னா ஆறாம் பாவம் தான் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு. கடனே இல்லாமல் இருக்கேன்னா கோர்ட்டு கேஸ் இருப்பாங்க அவங்களுக்கு, அவங்களுக்கு கேஸ் இருக்கும், அவங்க மேலே கேஸ் இருக்கும். ஆனால் கடன் இருக்காது, நிம்மதியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் கடன் இருக்காது, வெல் செட்டில் ஃபேமிலின்னு வாங்க, ஆனால் உடம்புல பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும், பிபி இருக்கும், ஏதாவது ஒரு தைராய்டு இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்காகவே அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் அவங்க வந்து மருத்துவமனைக்கு செலவு பண்ண தான் செய்வாங்க. ஸோ ஏன்னா இங்கே கடன் ஆனாக்கா உடம்புல ஆயில், உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்ல, ஆறாம்பாவம் இயங்கும்ல. அப்போ அந்த கடன் வந்து இங்கே இல்லை அப்படின்னா பணத்தை எங்கே கொண்டு போய் செலவு செய்வாங்க, மருத்துவமனை கொண்டு போய் செலவு பண்ணுவாங்க. அப்போ இங்கே கடனாக வந்து பணம் வாங்கி இங்கே மாதம் மாதம் வட்டி கட்டுறதை விட்டுட்டு உடல் சரி பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது மாதிரி தான் ஆறாம்பாவம் வேலை செய்யும். அப்படி இல்லையா என் உடம்பு நல்லா நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா கடன் இருக்கும், இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஏன் வருது, இதுக்கு என்ன தீர்வு, எண்களை வச்சு எப்படி விளையாடலாம், எண்கள் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுங்க, வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான். அந்த விளையாட்டை கரெக்டாக விளையாடணுன்னா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், கோல் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க, பாஸ் பண்ண முடியாது, ஜெயிக்கணும்னா முடியாது, கோவில் கோவிலாக சுற்றுவாங்க. சரிங்களா, நேற்று நைட்டு நம்மளுடைய ராஜநிலை குழுமத்திலே நம்ம ஐயா ஒருத்தர் தான், அவர்கிட்ட ஏதாச்சும் அவர் ஃபோன் பண்ணது பேசிக்கிட்டு இருந்தானுங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய ஜாத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நைட்டு ஒரு 11:30 வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் போச்சு. ஜாத்தை பார்த்தோம்னாக்கா சில சூட்சமான விஷயங்கள் அவருக்கெல்லாம் நான் பலன்களாக சொல்கிறேன். அவர் ஆச்சரியமாக பார்க்குறாருங்க. ஏன்னா அந்த அந்தரம் சூட்சமான ஒரு பாவம், அது எல்லாருக்குமே ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ பொதுமக்களுக்கு அந்தரம் சூட்சமான என்னன்னு தெரியாது. ஸோ அது வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜோதிடர்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும், அந்தரம் சூட்சமானா என்ன, பிராணன் தேகம் அப்படின்னா என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அந்தரம் சூட்சமத்தை பயன்படுத்தி தாந்திரிகமாக 10 நாளில் இதாக நடக்கும் துல்லியமாக சொல்லிடலாம். இப்போ இந்த அந்தரத்தில் உனக்கு சூரியனும், அதே அந்தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூட்சமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் போயிட்டுருக்காரு. ஸோ சூரியன் ப்ளஸ் சூரியன் அரசு சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த 10 நாளில் உனக்கு நிகழும்பா அப்படின்னு சொல்லி 3வது நாளே வந்து கவர்மெண்ட்டில் ஆஃபீஸர் மூலயமா அவங்களுக்கு ஒரு கால் வருது. சரிங்களா, அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ அவங்க யார் என்ன டீட்டெயில் எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறார், இப்போ நீ சொன்ன மாதிரியே இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருக்காரு, அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இதை தான் நடக்கும் அப்படிங்கிறத ராஜநிலையில் துல்லியமாக சொல்ல முடியும், நம்பர் தாங்க அங்கே பேசும். ஆனால் அதே அந்தரம் சூட்சமத்துக்கு அதிபதியான அந்த கிரகம் கோச்சாரத்துலேயும் போய் இணைக்குவோம், கோச்சாரத்தில் எங்கே இருக்கார் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி சரியான எண்களை அந்த அந்த சூட்சமம்லாம் இருக்குது,
159 கான்செப்ட்டு அதே மாதிரி சில சில பல சூட்சமெல்லாம் உள்ள நிறைய டெப்த்தாக போயிட்டே இருக்கும் நம்பர் விஷயம்லாம். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு ராஜநாய ஜோதிடரும் சும்மா கிடையாதுங்க, அவ்வளோ ஆய்வு அவ்வளோ அறிவு சரிங்களா. எண்கள்லாம் எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ். எனக்கு என்ன ஏன்னா போ எனக்கு புதன் வந்து யோகி, ஸோ நான் விருத்தி நாம யோகத்தில் பிறந்திருக்கேன். ஸோ புதன் யோகியாக இருக்கிறதால தான் நான் எண்களை சரியாக இயக்க ஆரம்பித்தேன். இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் எனக்கே வளர்ச்சி வந்துருச்சு. ஸோ இந்த வளர்ச்சியை நான் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதாவே. ஸோ இந்த இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வருது, அப்போ எண்களை வச்சு தீர்வு பண்ண முடியுமா? ஏன்னா நானே பண்ணியிருக்கேன், தகடு போட்டு கொடுத்துருக்கேன், தாயத்து போட்டு கொடுத்துருக்கேன், ஸோ மந்திரங்கள்லாம் கொடுத்துருக்கேன், சில பல விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த தாந்திரிகமான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த மூலிகை சம்மந்த அப்படின்னு பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் அதை விட எளிமையாக இருக்கும்போது எண்கள் ஈஸியாக இதெல்லாம் மாற்றி பயன்படுத்தினாலே ஜெயிக்க முடியுதுன்னா அப்புறம் எதுக்குங்க? நானே வந்து இப்போ ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த தாந்திரிகத்தை நிறுத்தியாச்சு. நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு தாந்திரிக சப்ஜெக்ட் வந்து சொல்லி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இன்னும் சொல்லலை. தாந்திரிக சப்ஜெக்ட் வந்து நம்ம பண்ணுறதே கிடையாது, நித்தியாச்சு. ஏன்னா அதை விட இது நல்லாயிருக்கு, எண்களை வச்சு சூப்பராக விளையாடலாம், மக்களுக்கு நிறைய ஈஸியாக உடனடியாக சொல்யூஷன் கொடுக்க முடியுது. அதனால் அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இதுதாங்க அவனுக்கு தீர்வு, இந்த இந்த நம்பரை பயன்படுத்தினா ஜெயிச்ச முடியும் அப்படின்னு சொல்கிறோம்னா அவங்க அப்படியே எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு தகடு போட்டு ஒரு தாயத்தை போட்டு கையில் கொடுக்குறோம், அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாயிருங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த பிரச்சனை சரியாகும், எப்போ சரியாகும், எப்படி சரியாகுன்றத தீர்மானமாக எந்த ஒரு தாந்திரிகராலையும் மாந்திரிகராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நிலைமையில் இருந்து தான் வந்திருக்கேன். அந்த பிரச்சனை சரியாகுமான்னா 48 நாள் ஆகும். ஒரு தகடு போடணும், ஒரு தாயத்தை போடணும்னா ரொம்ப மும்முரமாக போடணும்னா 10 நாள் 11 நாள் கூட உட்காந்து போடலாம், அதுவும் வேலை செய்யும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், 3 மாதம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதெல்லாம் இல்லாமல் போனதுமே உடனே ஒரு தாயத்திட்டு போட்டு எடுத்து போட்டு அந்த போ சரியாயிரும்னா அது தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களுக்குள்ளே வந்து உபாசன தெய்வமோ இல்லை அவங்க குலதெய்வமோ இல்லை அவங்க குறி சொல்கிறதோ குறி சாமி ஆடுறதோ அந்த மாதிரி காளி வாராகி பிரத்திங்கிற அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தெய்வ உபாசனைகள் மூலியமாக அவங்க சித்தி நிலையை அடைஞ்சு அவங்க மூலயமா அது ஒரு விபூதி எடுத்து கொடுத்தாலும் எலுமிச்சமாக எடுத்து கொடுத்தாலும் அது வேலை செய்கிறது, அது வேற கதைங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் எலுமிச்சம்பழமும் சயின்ஸாக தான் பார்க்கணும், விபூதியும் சயின்ஸாக தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறிவியல் தாங்க சரிங்களா. ஆனால் அறிவியல் வந்து அறிவியலுக்குள்ளே ஆன்மீகம் கிடையாது, ஆன்மீகமே அறிவியலுக்குள்ளே தான் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த எண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோ சிஸ்டம் தான். நாம் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நமக்குள்ளே என்ன இருக்குது, ஸோ நம்ம என்னென்ன நம்மளை சுற்றி நம்ம பாசிட்டிவாக வச்சுருக்கோம், என்னென்ன நெகட்டிவாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து நமக்கு இப்போ நமக்கு அப்பா அம்மா குழந்தைங்க மனைவி ஸோ சொந்த பந்தம் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆஸ்பெக்டில் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசாபாசங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் இதுக்கு, ஸோ இப்போ அவங்க வந்து ஏன் எமோஷனல் ஆகிறாங்க. சில பேர் மாமியார் கண்டா மருமகளுக்கு பிடிக்காது, மருமகளை கண்டா மாமியாருக்கு பிடிக்காது. ஸோ ஏன் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, அப்போ அதுக்கு எதனா நம்பர் கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் சமாதானமாக ஒத்துமையாக இருப்பாங்க, ஒரே குடும்பத்தில் வாழ்வாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில்ங்க கல்யாணம் பண்ணோன்னா ஒரு மாதம் இல்லை 3 மாதங்க அடுத்து நேராக சண்டையை போட்டு அம்மா வீட்டில் வந்து உட்காந்துறாங்க. ஏன் அது நடக்குது, நான் என் கிளைண்ட்டை பற்றி தான் சொல்கிறேன், என் கிளைண்ட்டை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே 1.5 மாதம் திருமணமாகி 1.5 மாதம் அந்த திருமணத்துக்கு வந்து குறிப்பு வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்து வரும்போதே சொல்லிட்டாங்க, ஜாதகம் வேற எங்கேயோ பார்த்துட்ருக்காங்க, ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நிச்சயம் பண்ணிவிட்டு நிச்சயம் பண்ணதுக்கு பிறகு ஜாதகம் கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க, இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக நம்ம ராஜநிலை யூடியூப் சேனல் மூலியமாக பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி நீங்கள் அந்த திருமண தேதிக்கு வந்து பலன் போட்டிருந்தீங்க, அது எப்படி சார், அது இந்த தேதியில் நாங்கள் கல்யாணம் வச்சுருக்கோம், இந்த மாதிரி பண்ணால் இப்படி நடக்கும்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சார் எதனா பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, தேதி மட்டும்தாங்க மாற்றி தான் பண்ணணும், பரிகாரம் இது ஒன்று தான், கல்யாணம் வந்து 1000 காலத்து பயிர், ஒரு முறை தான் பண்ண போகிறீங்க, அதனால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு வழக்கு அம்மன் போய் தெரியறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருமண தேதியே மாதம் வருஷம் இதை வந்து சரியாக மாற்றிவிங்க. இந்த திருமண தேதி சொல்கிறோம்மா 27ஆம் தேதி 9வது மாதம் 2023 கல்யாணம் பண்ணாங்க. என்ன திருமணம் நடந்ததுங்க, 1.5 மாதம்தாங்க, நகை பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, அப்புறம் வந்து சண்டை சச்சரவு, தேவையில்லாதவங்க மேலே வந்து ஒரு குற்றமான ஒரு விஷயத்தை சொல்லி உங்க கூட வாழது என் பிள்ளைக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அனுப்பிவிட்டு இன்றைக்கி வக்கீல் நோட்டீஸ் வரல அனுப்பிவிட்டாங்க. திரும்ப அவங்க வந்து இப்போ வந்தது எப்போதுனா 6 மாதம் கழித்து வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம சொல்லி அனுப்பணும்னு அவங்களுக்கு ஒரு மனசில் உறுத்தல் வந்திருக்கு. அப்போவே அவர் சொன்னார்ப்பா ராணிப்பேட்டைக்காரு நம்ம தான் கேட்கலான்னு சொல்லிட்டு
ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி என்ன விஷயங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மாதிரிங்க ஒரு திருமணம் முன்னாடி வந்தோம், ஞாபகம் இருக்குங்களா சார் அப்படின்னா. சரி வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்து உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நம்பர் அன்றைக்கி மாற்றலை, சொன்ன அன்றைக்கி கேட்கல அவங்க. ஸோ லட்ச லட்சமாக கல்யாணம் பணம் செலவு பண்ணி தாலி எடுத்து கல்யாண மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா. உங்கள்கிட்ட இருக்குது ஆடம்பரத்தை காட்டுறது உங்கள் விருப்பம், நீங்கள் காட்டுங்க. ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை தானே, அவங்களுக்கு சரியான தேதி மாதம் வருஷம் தானே குறித்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள் சரிங்களா. ஏன்னா ராஜநிலை எது செலவுக்களை வந்து என்றைக்குமே எங்கேயுமே தோக்காது, யாரையுமே தோக்க விடாது, ஜெயிக்க வைக்கிறது மட்டும்தான் இந்த ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை அப்படின்னு சொல்லி இந்த நமக்கு தலைப்பு கொடுத்த திரு ராஜநிலை ராஜசேகர் ஐயா குருநாதர் அவர்களுக்கும் ராஜநிலை குழும அனைத்து நிர்வாகிகளுக்கும் சக நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ராணிப்பேட்டை ரஞ்சித்குமார், ராஜநிலை ஜோதரர். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9087930666. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சித்குமார் ஈஸியாக குயிக்காக முடிச்சிட்டாரு. அதனோட நம்ம செல்ஃபோன்களை எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறத.